சுஷாந்துடைய மரணம் அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டம் என்ன, இப்படி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தவர் எப்படி சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்புறம் தொடர்ச்சியா பேசணும், நம்ம பேசுறது இல்லை, யூ ஹவ் டு ஸ்பீக் அவுட், யூ ஹவ் டு ஸ்பீக் அப் அப்படிலாம் நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருக்கோம். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், ஒருவர் தன்னை பற்றி வெளிப்படையாக இங்கே சொன்னால் அவரை ஜட்மெண்டல் இல்லாமல் பார்த்துக்கிற அசிட்டிஸ் அவர் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கான மனநிலை நமக்கு இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த ஜட்மெண்டலாக மனிதர்கள் இருக்கிற பட்சத்தில் ஒருவர் எப்படி பேச தான் முடியும்? இப்போ முகம் தெரியாத மனிதர் கொண்டு பேசும்போதே கூட தன்னுடைய இமேஜ், தனக்கு இது தெரியும் அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உலகம் ஜட்மெண்டலாக இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதர் எப்படி தான் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூட தனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லது தன்னுடைய மனநிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் காலகட்டத்தில், இப்போ இந்த மறுபடியும் லாக்டவுனுங்கிறாங்க, 19-30 வரைக்கும் லாக்டவுன் அப்படிங்கிறாங்க. ஸோ படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் தொடங்கி, ஆஃபீஸ் கோயர்ஸில் தொடங்கி, சொந்தமாக தொழில் வச்சுருக்கவங்களை தொடங்கி, வருமானமே இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களை தொடங்கி, எல்லோருமே முடிஞ்சிச்சு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நோக்கி ஏன் போகணும்? காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பாப்புலிஸ்ட்டு மனநிலையோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். நம்மளால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கவே முடியலை. என்ன அப்படின்னா, இயற்கை அல்லது சூழல் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அதுக்கு அக்கஷ்டம் பண்ணிக்கத்தான் வேணும். இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. சில நேரங்களில் நீங்கள் வந்து ஓகே இல்லாமல் இருக்கிறது கூட ஓகே தான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸை வந்து ஏன் நம்ம தோல்வியாக பார்க்கணும்? அப்புறம் என்னுடைய வசதிக்கும் சௌகரியத்துக்கும் கொஞ்சம் கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏன் வந்து எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து, நல்ல பொசிஷனில் இருக்கவங்க கூட ஏன் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, அவங்களாம் பேசணும்னு சொல்லப்படுவது. ஆனால் இங்கே பேசுனா அவங்கள பற்றின பார்வை என்னவா மாறும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா என்ன, இவனுக்கு எதெல்லாம் தெரியலனாச்சும் இது கூட தெரியாமல் இருக்கான், இவன் போய் இப்படி இருக்கிறான், அவனை பற்றி பேசுவோமா அல்லது அவரை பற்றி பேசுவோமா, இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல ஜட்மெண்ட் இல்லாமல் ஒரு மனுஷனை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருப்போமா? ஸ்பீக் அவுட்னு சொன்னால் எப்படி பேசுறது? ஜட்மெண்ட் இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒரு மனுஷனால் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் இந்த சூழல் முடிஞ்சிருச்சு உலகமே, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்கிறது மாதிரியான புது கருத்துக்களை நம்ம ஏன் இவ்வளோ உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி நீங்கள் சோமாலியாவில் பஞ்சம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் அப்படியே விரல் தண்ணிக்கு ஒரு கால், அப்படியே ஒல்லியாக ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம்ல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. இங்கே பெரும் பஞ்சங்கள் ஏற்பட்ட போது மதுரையில்னு நினைக்கிறேன், மதுரையில் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சோமாலியாவில் நம்ம பார்க்குற, சமீப காலத்தில் நம்ம சோமாலியாவில் பார்த்த அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். இதை விட பயங்கரமான உயிர்கொல்லி நோய்கள்னு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம ஜெனட்டிக்ஸில் அந்த நமக்கு அந்த நம்ம டிஎன்ஏலே ஒன்று ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான யதார்த்தமான ஒன்று இருக்குது. ஒரு சூழலின் பாதிப்பை நம்புகிற நாம நம்மளையே நம்புறதே இல்லை. வாய் நம்ம ஸ்ட்ரென்த்தையே நம்புறதே இல்லை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏவுடைய கேப்பபிலிட்டியே நம்புறதே இல்லை. நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்புறதே இல்லை. அந்த பிரச்சனை நம்முடைய மனநிலையா இல்லை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்படின்னா, இனிமேல் ஒரு சூழ்நிலை இப்படி வரவே வராதுன்னு யாரும் உத்தரவாதம்னு அளிக்க முடியாது. இதுவும் நம்ம ஒன்றுக்கு எதிர்பார்க்கல. அப்போ இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கு. அப்போ சூழ்நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் மாறிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிற ரியாலிட்டி இருக்குல்ல, அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு? நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பெரும் குந்தகம் வந்துருமோ? அப்படியே இந்த இந்த நம்முடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு அடிபட்டு போயிருமோ? நமக்கு இப்போது இருக்கக்கூடிய செல்வாக்கு விழுந்துருமோ? நம்ம இருக்கட்டுமே, கொஞ்சம் பாதிப்பை தான் சந்திப்போமே, வாட்ஸ்அப் ப்ராப்ளம். ஏன் அதை மனதளவில் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம்? நேச்சர் அதனுடைய கிளென்சிங் ஆப்ரேஷன்ஸ்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே போகுது. வரலாறு நெடுக பஞ்சம் இருக்கிறது, பெரிய கொடிய நோய்கள் இருக்கிறது, போர்கள் இருக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக உலக பொருளாதாரத்தில் பெரும் ஓட்டை விழுந்து ரெசஷன் ஒன்று வருது. நாளைக்கு இது வரும். அப்போது இந்த சூழலோடு சேர்ந்து வாழ அல்லது இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் வாழ, ஒவ்வொரு சூழலும் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு தானே இல்லையே, நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ சாமான் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. காசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு தோணுது. காசு சேமிக்கக்கூட வழி இல்லாதவர்களுடைய நிலைமை என்பது வேறு. ஆனால் காசை சேமிக்கிறதுக்கான நிலைமை இருந்தும் கூட நம்ம எதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கோ நம்ம வீட்டை பார்த்தா இப்போ தெரியுது. எதெல்லாம் கடனில் வாங்கணுமோ அதற்கு அதை தாண்டி நம்ம இதெல்லாம் கடனில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னது. ஒரு வீட்டுக்கு கடன் சரி, தொழிலுக்கு கடன் சரி, ஃபோன் வாங்குறதுக்கு கடன், டிவி வாங்குறதுக்கு கடன், காசு இருந்து அதை வாங்கலாம், ஆனால் நமக்கு வரத்தானே போகுது அப்படின்னு அந்த நம்பிக்கையை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. கோபிநாத் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போவீங்க, உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு உடனே மறுபடியும் நெகட்டிவாக போகக்கூடாது. உங்களுக்கு இருக்க பிரச்சனை எனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். உங்களை போலவே எனக்கும் பதட்டம் இருக்குது. நானும் உங்களில் ஒரு ஆளாக தான் பேசுகிறேன். உங்களுக்கு உண்டான பலம் பலகீனம் ரெண்டும் எனக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் இவ்வளோ டிப்ரெஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது,
ஒரு ஒரு நடிகர் இறந்து போகிறாரு, புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போறாரு அப்படின்னா, ஐயோ நான் அதை எதிர்பார்க்கல, ஒரு தற்கொலைக்கு எதிரான சிந்தனை உள்ள படத்தில் நடித்த ஒருத்தரே இப்படி போயிட்டாரே, வருத்தம் ரொம்ப அந்த மனிதனையே மனதை தொடுது. உண்மையிலேயே நம்ம அதெல்லாம் நல்ல மனுஷங்க தான், ஆனால் பிரபலமான ஒருவர் மட்டும்தான் டிப்ரெஷனில் இருக்காரா, மன நெருக்கடியில் இருக்காரா, சூழல் நெருக்கடியில் இருக்காரா, பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறாங்க, நம்மை சுருந்து இருக்கிறாங்க, நாமளுமே கூட அப்படி இருக்கலாம். இந்த உலகத்தில் எதுவும் நிலையற்றது தான், ஆனால் நிலையற்றதோடு வாழ தான் நம்ம நம்ம நம் நம்ம பழக்கப்படுத்தப்பட்டே இருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த உலகம் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் பாதி பேர் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் தூங்குறோம் இல்லையா, 5 மணிக்கு எந்திரிச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு வேலையெல்லாம் போடுறோம், டு டூ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று நைட்டு 9 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னால் போட்டு வச்சுட்டு நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளை காலையில் இந்த பூமி இருக்குமா நமக்கு தெரியாதே. அப்போ எதுதான் நம்ம கையில் இருக்குது, ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. நம்ம கவலையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகுதல், சூழலோடு சேர்ந்து இயங்க பழகுதல், அதற்கேற்ற அதுபோல் வளைந்து கொடுத்தல் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன நெருக்கடி நமக்கு வந்துருச்சு கடந்த 10-15 ஆண்டுகளில். வெயில் காலம்னா வேர்க்கும் அப்படின்னா கொஞ்சம் வேர்வையோடு தூங்குவாங்க, அப்போல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குவாங்க, புரண்டு புரண்டு படுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தூங்கி முழிப்பாங்க, மத்தியானம் சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிப்பாங்க, எங்கே காற்று கொடுத்து அங்கே தேடி படுப்பாங்க. ஆனால் வெயில் காலத்தை குளிர்காலமாக ஏசி வச்சு மாற்றிக்கிறோம், எல்லா சௌகரியங்களையும் வச்சுக்கணும். அதாவது ஒரு இயற்கை தன்னுடைய யதார்த்தமான ப்ராசஸில் இருக்கிறப்போ அதுக்கு நேர் எதிராக நம்ம வாழ்க்கை முறை நம்ம தொடர்ந்து அமைச்சுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ என்னுடைய சௌகரியத்துக்கு புறம்பாக எது நடந்தாலும் அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது இல்லாட்டி இன்னொரு பிரச்சனை, நம்ம பெரிய பிரச்சனையாக தான் பேச போகிறோம். அப்போ இது பிரச்சனை இல்லையா, அதை பற்றி கவலைப்பட வேணாமா, கவலைப்படுங்க, நான் வேணாம்னு சொல்லலை, நானும் கவலைப்படுறேன், எனக்கு பயமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நான் ஒன்றும் அசகாய சூழன் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று தான், இது மாறும்னே நம்பக்கூடாது. முதல் முக்கியமான விஷயம் பேசுங்க, ஸ்பீக் அவுட் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கோமே, நம்ம எவ்வளோ பேரை பேச அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, நம்மகிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களை நம்பி ஒருவர் பேசினால் அவருக்கு உற்சாகம் தரும்படியாக சொல்லுங்கள், ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸோ இதோ இல்லை, ஒரு உலகமே எதிர்பார்க்காத ஒரு சூழல், இதற்கு பிறகான ஒரு காலகட்டம் என்பது இதை விட சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். ஸ்டேட், அ கண்ட்ரி, அன் இண்டிவிஜுவல், அ ஃபேமிலி, இது எல்லாமே கிரைசிஸ்லேயே தான் மேலே வந்திருக்கு, எல்லாமே நெருக்கடியிலேருந்து மீண்டும் மீண்டும் தான் மேலே வந்திருக்கு. உங்களுடைய மூளை, என்னோட மூளை, எல்லாமே பிரச்சனை வருகிற போது அதுலேருந்து எப்படி வேறு வடிவம் எடுத்து நம்ம வளரணும் அப்படின்னு இயல்பாகவே யோசிக்க ஆரம்பிக்கும், அதுக்கான ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த டிஎன்ஏ நமக்கு இருக்குது. என் தவறுகளை சுட்டி காட்டுகிற நண்பன் அவன் பிரச்சனைக்குரிய ஆள், நீ இது பண்ணாத, அது செய்யாதன்னு சொல்லக்கூடிய உறவு, அவன் தேவையில்லாமல் தலையிடலாம். அப்போ வந்து என் சௌரியத்துக்கு, என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு விரோதம் இல்லாத ஒரு உலகத்தை நான் படைச்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது சில நேரம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுனால என்ன நினைக்கிறேன்னா, என் விருப்பு வெறுப்புகளுக்கு உகந்ததான உலகமாகவே இது எப்போதும் இருக்க வேண்டும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இயற்கை அப்படி செய்யாது, அது தன்போக்கில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது, அது அதோட பார்வையில் அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து அது ஒரு கிளென்சிங் ஆப்ரேஷன் பண்ணுறதா வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், ஆனால் அந்த ப்ராப்ளம் நவ் ஹியர் இஸ் நாட் த எபிடமிக், இட் இஸ் அன் ஆட்டிடியூட். இப்போது இருக்கக்கூடிய சூழலை விட சிக்கல் என்பது இந்த சூழலை பற்றின நம்முடைய பார்வையும் மனநிலையும் தான். இதுலேருந்து நம்ம பாசிட்டிவாக எத்தனை விஷயங்கள் எடுத்துக்கலாமோ அத்தனை விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தும் கூட நெகட்டிவான விஷயங்களை தான் ரொம்ப ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நெகட்டிவாக அடுத்து முடிஞ்சு போச்சு ஜோலினா அதை தான் ஷேர் பண்ணுறோம், எவ்வளோ பேர் செத்து போயிட்டானு அதை தான் ஷேர் பண்ணுறோம், அதை தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஐ எம் நாட் கம்ப்ளைனிங், நான் என்னையும் சேர்த்தே தான் இதுக்குள்ளே வரேன். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும், எப்பிடமிக்கா இல்லை நம்ம மனநிலையா. எனக்கு வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு பேட்டி எடுத்தேன், அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த 40 நாட்கள் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பீரியட், அந்த மீனவர்கள் போகக்கூடாது அப்படின்னு, அப்போ கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம். அந்த 40 நாட்களை கடந்தும் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை அடுத்து நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ நான் ஒருத்தர பேட்டி எடுத்தேன் வட சென்னையில் ஒருத்தர், அப்போ நான் ஒரு வீட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான விருந்து தடபடலாக நடந்துருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீ சாப்பிடலாம் சொன்னார், அப்புறம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் அவட்ட கேட்டேன், என்னங்க ஏற்கனவே வேலை இல்லை, அடுத்து எப்போ கடலுக்கு போகலாம்னு சொல்லலை, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிற போது நீங்கள் பாட்டுக்கு இப்படி தடபடலாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா, கவலை இல்லையா, இப்படி போதே நிலமை, இப்போ நம்மளாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இந்த பார் இதுக்குள்ளே கிடக்கு, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இந்த கடலுக்குள்ளே தான் கிடக்கு, அவ்வளோதான், இந்த உலகத்துக்குள்ளே தான் உங்களுக்கான எல்லாமும் இருக்குது, அது நம்ம கைக்கு ஒரு நாள் வரத்தான் போகுது, அது இப்போ கொஞ்சம் தடைபடலாம், தள்ளி போகலாம், இல்லாமல் போகலாம், அல்லது நம்ம நினைச்சபடி இது கிடைக்காம போகலாம், இல்லாமல் போனாலும் அல்லது நம்ம நினைச்சபடி கிடைக்காம போனாலும் என்னதான் பிரச்சனை, த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். ஏன் எப்போது மன உளைச்சலோடு நம்ம நாமே துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த மன எண்ணங்களையும் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்போ பலகீனமானவன் ஒருத்தன் அதை ரிசீவ் பண்ணுறப்போ அவன் ரொம்பவும் உள்ளுக்குள்ளே உடஞ்சு போகிறான், அவனுக்கு பேசுவதற்கு இடமில்லை, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு போயிட்டே இருக்கான், அதுக்கு கீழே நம்ம நெகட்டிவாக போட்டுகிட்டே இருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன் தான்,
இல்லைங்க நிலைமை பார்த்தா அப்படிலாம் தெரியல எப்போ முடியும்னே தெரியல இருக்கட்டும் அதையுமே பழகுவோம் அந்த சூழலுக்குள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பழகுவோம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்துப்போம் நம்மளால முடிஞ்சா நம்ம இன்னொருத்தரை பார்த்துப்போம் இல்லை முடியலைன்னா இருக்கவங்கள்ட்ட கேட்போம் என்ன இருக்கு ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டி இறந்து போகிற போது மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் தோணுமா அப்போ நம்ம என்ன அதையுமே எந்த இடத்துல கொண்டு போறோம் எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகரே டிப்ரெஷன்ல இறந்து போறாருன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் ஒரு நடிகர் அவருக்கான வாழ்க்கை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா நீங்க பார்க்கக்கூடிய பிம்பத்தின் அடிப்படையில் இருந்து அவரை நீங்க மதிப்பிடுறீங்க அவ்வளவுதான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான் மனசு உள்ளே உடைகிற போது கூடுதலாக அவர்களுக்கு அதை ஆசுவாசப்படுத்துறதுக்கு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் மனிதர்களோடு புழங்கி பேசி பழகி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இங்க ஒவ்வொருத்தரும் மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசியில் இங்க மிச்சம் இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான் அதுதான் நம்மளை எப்போதுமே எடுத்துட்டு போயிட்டே இருக்க போகுது கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக சவாலை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் நமக்கு வந்துருச்சு சூழ்நிலையை சப்ரஸ் பண்ணி அது மேல நான் ஏறி உட்காந்துப்பேன் சிக்கல் வராத ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கிப்பேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பே பாருங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப் என்பது போராடி பெற வேண்டிய ஒன்று அதுல நல்லது கெட்டது சிக்கல்லாம் வந்தாலும் நான் அனுசரிச்சு அந்த அன்புக்காக அந்த மனிதருக்காக இருப்பேன் அப்படின்னு இல்லவே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாய் எண்ட்ஸ் வித் பிளாக் ஹாயில் ஆரம்பிக்குது பண்ணுறோம் எனக்கும் உனக்கும் ஒத்து வருதா ஒத்தே வரலையா ஓகே ஓகே நான் பண்ணுறேன் உன்னை நான் பிளாக் பண்ணிடுறேன் நீ என்னுடைய ஃபேஸ்புக்கில் கிடையாது என் ட்விட்டரில் நீ என்னை ஃபாலோ பண்ண முடியாது உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுறேன் முடிச்சு போச்சு அப்போது சற்றும் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ரெண்டாவது இது சிக்கலும் கிடையாது நான் இந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுவேன் அப்போ சிறு சிக்கலை கூட பெரும் சிக்கலாக பார்க்கிற போது உண்மையாக ஒரு சிக்கல் வருகிற போது மனசு உள்ளே முடங்குகள் இப்போ நீங்கள் நம்ப வேண்டியது உங்கள் டிஎன்ஏவில் தான் நம்ம தாத்தாக்கள் நமக்கு சுகர் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம அப்பாக்கள் நமக்கு பிபி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம ஒரு பக்கம் புலம்புறோம்ல அவங்க தான் நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உடம்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு சூழலை வெல்லும் வழி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க ஸோ தட் இது வந்து ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன் இந்த டெம்பரவரி சுச்சுவேஷனில் ரொம்ப போட்டு நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க நெகட்டிவான விஷயங்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஒரு சூழலோடு வாழ பழக்கங்கள் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது சற்று நெருக்கடியிலோடு கூடிய ஒரு காலகட்டம் தரப்போகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கை முழுக்க எங்கோ பயன்படத்தான் போகிறது உங்களுக்கு அன்பான நபர்களோடு வெளிப்படையாக பேசுங்கள் அப்படி வெளிப்படையாக பேசுகிற போது தயவு செய்து யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க இப்படிப்பட்டாலே இது கூட தெரியாமல் இருக்கான் இப்படிப்பட்டவன் இப்படி நொடிச்சாமல போயிட்டான் என் பொருளாதாரம் நொடிச்சிருச்சு சொல்லுங்களேன் நம்ம ஊரில் வெற்றியும் சொல்றதில்லை தோல்வியும் சொல்றதில்லை வெற்றியை சொன்னால் பொறாமப்பட்டுவான் தோல்வியை சொன்னால் அவன் ஜட்ஜ் பண்ணிடுவான் வி ஆல்வேஸ் ட்ரை டு ஓடிசி அடுத்தவங்களோட அப்ரிசியேஷன் அடுத்தவங்களுடைய லைக்ஸ் இதுக்கே உன்னால் வாழ முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய சொல்லி தந்துருச்சு நான் கொஞ்சம் கடகடன்னு வேகமாக ஏதோ பதட்டத்தில் கோபத்தில் பேசுகிறதாக நினைக்க வேணாம் என்னென்னா எல்லா பக்கமும் எங்கிட்டு திரும்பினாலும் ஐ எம் டிப்ரெஸ்ட் ஐ எம் ஒரிட் ஐ எம் ஆல்சோ டிப்ரெஸ்ட் வாட்ஸ் ராங் இன் தட் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கட்டும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டு போயிடும் அவ்வளோதானே மகிழ்வு ஒரு உணர்வு என்றால் கவலை ஒரு உணர்வு ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் திங் கடந்த சில வருடங்களாக எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் நாட்களை நகர்த்திய காரணத்தினால நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒன்று இல்லைங்கல்ல அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தன்றே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் டோன்ட் வரி அப்படிலாம் ஒன்று ஆகாது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும் இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி வாழணுங்கிறதுல வந்து நம்ம தான் பெஸ்ட் இன்னமும் கூட நம்முடைய ஃபுட் செயின் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க வறுமையில் என்ன சாப்பிடணும் காசு இருக்கிறப்ப என்ன சாப்பிடணும் மழைக்காலத்தில் எதை சேகரித்து சாப்பிடணும் இருப்பதை கொண்டு எப்படி உணவு சமைக்கணும் வயல்வெளியில் இருக்க நண்டு எப்படி பிடிச்சி சாப்பிடணும் வயல்வெளியில் இருக்கக்கூடிய இன்னொன்று அந்த சூழலில் ஒன்றுமே இல்லாதப்ப எதை சாப்பிடணும் எந்த நேரத்தில் பழங்கள் சாப்பிடணும் இந்த காலத்தில் இது கிடைக்கலாம் எதை உணவாக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம தான் வச்சுக்கோ இன்னைய வரைக்கும் ஃபுட் செயினில் நாம தான் பெஸ்ட் ரைட் அப்போது இந்த எபிடமிக்கோ இதெல்லாமோ ஒன்றும் நம்மளை தலையில் குப்புற போட்டுலாம் சாச்சிட்டுலாம் போயிடாது இது ஒன்றும் புதுசும் கிடையாது இதை கையாள உங்களுக்கு நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ் இருக்குது தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ் இருக்கு நமக்கு இயல்பாகவே இதை கையாளுவதற்கான அறிவு இருக்கு அதை வெளியில் எடுத்துட்டு வர வேண்டிய நேரம் இது மாறாக நம்முடைய தோல்விகள் மீது இதை கட்டமைக்க முயற்சி கூடாது ஐயோ போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மறுபடியும் இல்லை இல்லை உனக்கு சௌரியம் இருக்கு அதனால நீ பேசுறேன்னு இதையும் நீங்க நெகட்டிவாகவே தான் பார்ப்பீங்க அப்படின்னா அப்படிக்கான இது ஒருவருக்கொருவர் உதவ வேண்டிய நேரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய நேரம் ஒருவருக்கொருவர் உற்சாகம் கொடுக்க வேண்டிய நேரம் பணத்தில் இல்லை பொருளில் இல்லை வார்த்தைகளில் அன்பில் நம்பிக்கை தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் தி பீப்புள் டுடே